அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அந்த பகுதியில் இருந்தவர்கள் அருகே சென்று பார்த்தபோது காருக்குள் மூன்று இளைஞர்களும் தப்பிச் செல்ல முடியாமல் அலறியபடி ஒரு இளம்பெண்ணும் இருந்துள்ளார் அதை பார்த்த மக்கள் காரில் இருந்த மூன்று இளைஞர்களுக்கும் தர்ம அடி கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் அவர்களை ஒப்படைத்தனர் பின்னர் போலீசாரின் விசாரணையில் ஒருதலையாக காதலித்து வந்த நண்பனுக்கு உதவியதாக நினைத்து அவர்கள் கல்லூரிக்கு செல்லும் வழியிலேயே இளம்பெண்ணை கடத்தியதாகவும் தெரியவந்துள்ளது மேலும் அந்த பெண் உளவுத்துறை போலீஸ் அதிகாரியின் மகள் என்பதும் தெரியவந்துள்ளது கல்லூரி மாணவரான அரவிந்த் குமார் கோடம்பாக்கத்தில் உள்ள ஒரு மகளிர் கல்லூரியில் ஒன்றில் முதலாம் ஆண்டு படிக்கும் அந்த பெண்ணை ஒருதலையாக காதலித்து வந்துள்ளார் ஆனால் அவர் தன் நண்பர்களான இரண்டு பள்ளி மாணவர்களிடம் அந்த பெண்ணும் தன்னை காதலிப்பதாக பொய்க் கதைகளை கூறி வந்துள்ளார் பின்னர் அவர்களை வைத்து அரவிந்த் குமார் தான் காதலிக்கும் பெண்ணை கடத்த திட்டமிட்டுள்ளார் இதையடுத்து அந்த பெண்ணிற்கு விருப்பமில்லாமல் வீட்டில் வேறு திருமணத்திற்கு ஏற்பாடு செய்வதாக அந்த அவர் நண்பர்களிடம் கூறியுள்ளார் அதை நம்பிய அவர்களுமே அந்த பெண்ணை அழைத்து வர காரில் உடன் சென்றுள்ளனர் பின்னர் கல்லூரி செல்லும் வழியிலேயே அந்த பெண்ணை வாயை புத்தி காருக்குள் ஏறும்போதுதான் அரவிந்த்குமார் நண்பர்களுக்கு அது ஒரு தலை காதல் என தெரியவந்தது ஆனாலும் நண்பனுக்கு பிடித்த பெண்ணை எப்படியாவது அருவருக்கு திருமணம் செய்து வைத்துவிட முடிவு செய்த அவர்கள் காரில் உடன் சென்றுள்ளனர் அப்போதுதான் கார் பள்ளத்தில் சிக்கி மாட்டியுள்ளது இதையடுத்து பள்ளி மாணவர்கள் இருவரையுமே சிரா சீர்திருத்தப் பள்ளிக்கு அனுப்பியுள்ள போலீசார் அரவிந்த் குமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்த சம்பவத்தால் மாங்காடு பகுதியில் சற்று நேரம் பரபரப்பும் ஏற்பட்டது